பொட்டானிக்கல் கார்டன்ஸ் மேல இருக்க கார்டன் மந்த்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இது வந்து தோடாஸ் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடம். முக்கியமான பிரச்சனை அவங்க என்ன கருதுறாங்கன்னா இந்த நிலப்பட்டாங்கிறது. எதுக்குலாம் அப்ளிகேஷன் கேட்டிருக்கேன்? நிலத்துக்கு தானே முதல்ல. வேற ஏதாவது விஷயம் இருக்கா? வேற என்ன இருக்குது? இப்ப யார வந்தா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க தண்ணிக்கு, அதுக்கெல்லாம். தோடர் மக்கள்கள் வந்து இங்க நிறைய காடுகள்லயும் இந்த மாதிரி நிறைய மண்டுகள்லயும் தனி இருந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மண்டல இவங்க வாழ்றாங்கன்றனால இந்த இடங்களை மட்டும் யாரும் தொடுறது இல்லை. ஆனா ஃபாரஸ்ட்ல வந்து யாருமே இல்லைன்ற காரணத்தினால அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஃபாரஸ்ட்ல தான் எடுத்துருக்காங்க நிறைய நிறைய இடம் நம்ம மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அப்படி ஒண்ணு. ஆனா நிலத்துல இருந்து ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் இடம் மட்டும் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் இல்ல எல்லா பாதி பாதி எடுத்தாங்க. ஆனா இப்ப பட்டா மாதிரி இருந்ததுன்னா எடுக்க முடியாது. நம்ம பேர்ல இந்த நிலம் நம்ம பேர்ல இருந்ததுன்னா அவங்களால எடுக்க முடியாது. அப்படி இல்லாததுனால தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இடம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம முள்ளு போட்டு எல்லாம் எல்லாரும் போய் அங்கே போய் போலீஸ் வந்து ரொம்ப கலாட்டம் ஆயிட்டு இன்னுமே அவர் இருப்பாங்க கிடைச்சா. சரி 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 எமரால்டுக்கு இந்து வந்து மஞ்சள் கல்லு வந்து இது ஆனால் இங்கே இருக்கிறவங்க பூமி மந்த் இருக்க இடங்கள்ல எதுவும் பண்றது இல்ல. பட் ஃபாரஸ்ட்ல இருக்க இடங்கள்லாம் எடுக்காங்க. நம்ம பூமியில ஃபாரஸ்ட் எடுத்தாச்சு. கவர்மெண்ட் சைடு வந்து தண்ணி பிரச்சனைக்காக டேங்க்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் சீசனுக்கு சீசன் மட்டும்தான் தண்ணி வருது. பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி எங்கேருந்து கிடைக்கும் போது தண்ணி அந்த கடிச்சு சோலிலேருந்து வருது அந்த டேங்க்கு. ஒவ்வொரு டைமில் வர ஒவ்வொரு டைமில் வருது. வராத நேரங்களில் என்ன பண்ணுவீங்க அப்போ? சத்தம் தான் ரொம்ப தூரம் போகணும். என்னதான் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஷெட்யூல் டிரைவாக வந்து ரெக்கக்னைஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு முழுமையான சலுகைகள் எதுவும் வரதில்லை. பசங்களாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி பசங்களோட படிப்பு என்ன, இப்போ வேலைக்கு போகிறதுலாம் என்ன? பாதி பேர் செய்கிறாங்க. பசங்க இருக்கிறத பேரை பேச்சு எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வேலை இல்லை. எவ்வளோ எழுத போட்டு பெரியவங்களுக்கு அது கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. பசங்கள்லாம் படித்தவங்க சும்மா தான் இருக்கு. தோட ஆளுங்க யாராவது படிச்சுட்டு வெளியூர்ல போய் தங்குறது, வெளிநாடு போறது, அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா? பொண்ணுங்களா? பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போறது உண்டா? இப்போ வேலைக்கு போறாங்க. இப்போ தோடாஸ்க்கு அந்த மாதிரி ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கறது உண்டா? அந்த கான்செப்ட் எல்லாம் ஓட்டர் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்களா? தோடர்கள் வந்து சிட்டிக்குள்ளே வாழலை. அவங்களோட அவங்க வாழ்கிற இடம் எல்லாமே மலைக்கு மேலே இருக்குது. என்னென்னா இப்போது இவங்களுக்கான ரேஷன் கார்டு ரேஷன் கடையோ இல்லை இவங்களுக்கான மளிகை சாமானோ எந்த பொருள் வாங்குறதாலும் இவங்க சிட்டிக்குள்ளே இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ மேலேருந்து இவங்களே தனியாக ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட்டாக பிடிச்சி இங்கேருந்து கீழே போய் கீழே திரும்ப ப்ரைவேட்டாக பிடிச்சி தான் மேலே வர சூழ்நிலை இருக்குது. கடைகளெல்லாம் கீழே இருக்குதால் இங்கேயே கடைகள்லாம் வந்துருச்சா? மந்துக்கிட்ட கீழே தானா? பொதுவாக எல்லாமே கீழே தான் வாங்குறது உண்டு. தோடல இருக்க லேடிஸ்க்கு உண்டான யூனிக்கான ஒரு எம்ப்ராய்டரி கலை ஒன்று இருக்கு. அந்த கலையை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்போ இவ்வளோ அழகான கலையை கவர்மெண்ட் ஆளுங்க யாரும் வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு போகணும், இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த கலையை வெளியே பப்ளிஷ் பண்ணணுன்ற ஐடியா எதுவும் இல்லை. இன்றைக்கும் ஆனால் அன்னைக்கு முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் செஞ்சுட்டு இருந்தாங்களோ இன்றைக்கும் அத்தனை பேரும் அந்த கலையை விடாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. எம்ப்ராய்டரிங் தான் எம்ப்ராய்டரிங் போட்டு எங்கெல்லாம் சேல்ஸ் ஆகுது இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறதெல்லாம்?
பொட்டானிக்கல் கார்டன் கிட்டே வெளியவே ஒன்று இருந்தது. ஒரு மட்டும் மந்த மாதிரி ஒரு மாடல் இது வெளியூருக்கெல்லாம் சேல்ஸ் ஆக அனுப்புறாங்களா? அது செஞ்சது அந்த ஆர்டர் கிடைக்கலையே நமக்கு. ஆனால் இது இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து உட்காந்து நிறைய பேர் பண்ணுறாங்களா இல்லை இது செய்கிற குரூப்பும் குறைஞ்ச குறைஞ்ச மாதிரி? இல்லை இல்லை இல்லை, ஆனால் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இல்லை அப்படி ஆள் குறைஞ்சதுன்னா ஒரு காரணமாக சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்கன்னா இதை கண்டிப்பாக வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரு விஷயம் இங்கே தோடாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசும்போது பொதுவாக தெரிஞ்சது என்னென்னா, அவங்களுக்கு என்ன தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய ஹெல்ப் இல்லை, அவங்கள வந்து சிட்டிக்குள்ளேருந்து அவங்க தனியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு தனிமையில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதா தான் சொல்கிறாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அங்கே மக்கள் எல்லாம் ஒரு ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அவங்க நேரத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்களை பார்க்க போகும்போது கூட சுற்றி உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே தான் நிறுத்தி என்ன ஏதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ சந்தோஷம்தான் எல்லாத்து லைஃப்பில் முக்கியமான விஷயம்னு சொல்கிற அந்த தோடா கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் ஆப்வியஸ்லி எடுத்துக்கணும். கேமராமேன் நீலேஷ் கிருஷ்ணா கூட நான் விஸ்வா, சைனிங் ஆஃப். பை பை.